அதை விட ஏழை மாணவர்களுக்கு கொடுக்கலாம். இவர் படித்த இளைஞர்களுக்கு கொடுக்குறதால ஃபஸ்ட் மார்க்கு முதல் மார்க்கெலான் எவ்வளோ அனாத பிள்ளைகள்லாம் இருக்காங்க. மாணவர்கள் இன்னிலிருந்தே அரசியலில் புகுத்துறாருன்னு அர்த்தம், கொண்டுக்கிட்டு வர்றாரு, அதுதான் உண்மை. அதை விட ஏழை மாணவர்களுக்கு கொடுக்கலாம். இவர் படித்த இளைஞர்களுக்கு கொடுக்குறதால ஃபஸ்ட் மார்க்கு முதல் மார்க்கெலான் எவ்வளோ அனாத பிள்ளைகள்லாம் இருக்காங்க, ஆதரவற்ற பிள்ளைகள் இருக்காங்க, விதவை பிள்ளைகள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு உதவி செய்யலாமே. மற்ற பேருமே அரசியலுக்கு வந்தவங்க எல்லாமே சினிமாவிலேருந்து வந்தவங்க தான், இவர் ஒன்றும் விதிவிலக்கு இல்லை, புரியுதா? எல்லாம் சினிமாவில் மக்களை கவரப் பண்ணி வர்றது தான் அரசியலுக்கு. நிஜ வாழ்க்கையில் சினிமாவில் நடந்ததெல்லாம் நிஜ வாழ்க்கையாக வந்து அறிவித்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். அவரை தவிர வேறு யாருமே நிஜ வாழ்க்கையில் பண்ண முடியாது. படத்தில் என்ன நடித்தாரோ அதுதான் அவருடைய நிஜ வாழ்க்கை எம்ஜிஆர். மீதி பேர் யாரும் சொல்லுவதெல்லாம் உண்மைன்னு சொல்லுவாங்க, மொத்தம் பொய் தான். கண்டிப்பாக அவருக்கு அரசியலுக்கு வரணும், ஒரு புதுசாக ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். கண்டிப்பாக வருவார், அவர் வந்தாருன்னா அவருக்கு தானே ஓட்டு போடும். நான் அதையும் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல, வீடியோ எதுவும் பார்க்கல. கண்டிப்பாக அவர் வரணும், இல்லை அவர் வந்தால் தான் ஒரு ஐடியா கிடைக்கும். கண்டிப்பாக அவருக்கு எல்லா தகுதியும் இருக்குது, வர தகுதி எல்லாமே இருக்குது அவர். இல்லை உண்மையும் ரொம்ப நல்ல விஷயம், இதுவரை யாருமே அந்த மாதிரி பண்ணது கிடையாது. இவர் ஃபர்ஸ்ட் டைம் முயற்சி பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்ல விஷயமாக தான் படுது. யாருமே செய்ய முடியல, அவர் செய்கிறாரு, செய்யும்போது நிறைய நெகட்டிவிட்டிஸ் வரதான் செய்யும் இல்லையா. அந்த அளவுக்கு முயற்சி பண்ணி யாருமே அந்த அளவுக்கு வந்து ஒரு செலிபிரிட்டிஸ்லாம் இவ்வளோ நேரம்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. மேபி இவர் பண்ணியிருக்காரு, ஸோ நிஜமாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. பட் ஃப்யூச்சர் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே இது ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். அவர் வந்து அது ரிலேட்டடாக வச்சு தான் இதை ஆக்சுவலாக அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, நான் அந்த அசுரன் மூவியில் வரும்போது அவர் டைலாக் பார்த்தேன், ஸோ அந்த மாதிரி எடுத்து பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் அது அந்த அளவுக்கு எனக்கு எப்படின்னு தெரியல. பட் ஆனால் பண்ண விஷயம் எல்லாமே ரொம்ப நல்லாவாக இருந்தது. ஃப்யூச்சருக்கு இந்த மாதிரி ஒருத்தர் வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது, அவ்வளோதான். இல்லை ரெண்டுமே பண்ணலாம், புதுசாக ஒருத்தர் வரலாம் இல்லையா, வந்தால் நல்லா தானே இருக்கும். இப்போவே நிறைய மாற்றம் ஏற்பட்டிருக்கு, ஆக்சுவலாக பார்த்துருப்பீங்க நீங்களே. இப்போ வந்து அவர் பண்ண விஷயத்திலே நிறைய எந்த அளவுக்கு பின்னாடி எவ்வளோ பேக்ரவுண்ட் என்னென்னு நடக்குதுன்னு தெரியல. பட் ஆனால் வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. இல்லை அது ஒரு நல்ல விஷயந்தான், அது பாராட்டிக்கூடிய விஷயந்தான். அந்த மாதிரி எல்லா ஆக்டரும் பண்ணால் நல்லாயிருக்கும், இவர் எதுவும் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரு. இல்லை அது ஆக்சுவலாக அவ்வளோ டீட்டெயில்டாக பார்க்கலன்னா அதனால் அதை பற்றி தெரியும். அதை அவரை தான் கேட்கணும், என்ன கேட்டு. இல்லை அரசியலுக்கு எல்லோரும் தான் வராங்க, சினி ஆக்டர்ஸை பொறுத்த வரைக்கும். இப்போது உதயன் விஜய் ஸ்டாலின் வரலையா, அந்த மாதிரி தான் வந்தால் நல்லா தான் இருக்கும். இன்னொரு குட் வியூ இருக்கும் அது அவரோட இதுலேருந்து. அரசியல் மட்டும் அப்படி சொல்ல முடியாதுங்க, அரசியலில் மட்டுமே ஃபோக்கஸ்டாக இருந்தால் சரி, சினி ஃபீல்டே வந்து அரசியலே பண்ண முடியாதுல்ல, ரெண்டுமே ஒரே இதில் பண்ண முடியாது. அரசியலில் வந்தால் அதில் மட்டுமே ஃபோக்கஸ்டாக இருந்து நிறைய நல்ல விஷயம் பண்ணால் நாட்டுக்கு நல்லா தான் இருக்கும். இருந்தாரு வராது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதே மாதிரி பண்ணி இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி வந்தால் நல்லாயிருக்கும். ஆ நான் பேசியிருந்தார், ஆனால் அதில் வந்து என்ன சொல்கிறது, திராவிடத்தை பற்றி கொண்டு வராத மாதிரி பேசியிருந்தார். இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பேசியிருந்தார், அது லைட்டாக பாலிடிக்ஸ் பேசுகிற மாதிரி தான் தெரிஞ்சுது, வேறு எதுவும் வித்தியாசம் தெரியல. கண்டிப்பாக அது அரசியலுக்காக தான் பண்ணுறாரு, இப்படிலாம் பண்ணால் தான் கண்டிப்பாக வர முடியும், எடுத்தோடனே வர முடியாதுல்ல. இப்படிலாம் பண்ண மாதிரி இந்த மூவ் நல்லா தான் இருக்குது, இதே மாதிரி மூவ் பண்ணிட்டு போனால் நல்லா தான் இருக்கும். அது ஒரு அரசியல் மூவ், அவர் வரதுக்கு ஒரு மூவ் தான் நான் நினைக்கிறேன். எல்லாம் அரசியல் வர வேண்டிய என்ன இல்லைன்னா அது கண்டிப்பாக அந்த பேச்சு பேசியிருக்க மாட்டார் அவர். ஆனால் தான் யங்ஸ்டரை ஓட்டு ஃப்யூச்சரில் அவங்க தானே நியூவாக ஓட்டு போகிறவங்கள சொல்லி இப்போயே இது பண்ணுறாருன்ற மாதிரி தான் தெரிஞ்சது. அவர் அரசியலுக்கு வர காலகட்டத்தில் என்ன சூழ்நிலை இருக்குன்ற பொறுத்து தான் இருக்குது, அப்போ அவர் எப்படி சர்வே பண்ணுறாரு அப்படின்ற பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா கூட்டணி நிறைய இது இருக்குது, அவர் வர காலகட்டத்தில் எப்படி இருக்குன்றத பொறுத்து தான் இருக்குது, அது அவருக்கே தெரியாது. அப்போ அவர் என்ன கரெக்டாக மூவ் பண்ணி போகிறாரோ அதை பொறுத்து தான் இருக்குது. முதல்ல தனித்துவம் போனால் தான் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் எப்படி மூவ் பண்ணுறாரு பொறுத்து தான் இருக்குது. ஆனால் ரொம்ப கஷ்டம் சர்வே பண்ணி வர்றது, அவர் வருவார்னு பார்க்கலாம். சினிமாவுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தமே இல்லை, சரிங்களா? சினிமா மாதிரி அரசியல் நினைக்கக்கூடாது கண்டிப்பாக, அது மாதிரி அவர் நினச்சி வந்தார்னா கண்டிப்பாக கஷ்டம்தான். ஆமாம், இந்த இதில் சிச்சுவேஷனில் ரொம்ப கஷ்டம்தான், அப்படிலாம் வர முடியாது. எம்ஜிஆர் காலத்தில் இருந்ததெல்லாம் வேறு, இப்போ இருக்க மீடியா வேறு.
மீடியா வச்சு தான் எல்லாமே, பாலிடிக்ஸ் ஃபுல்லாக மீடியா வச்சு தான் போகுது. மீடியா சப்போர்ட் எப்படி இருக்குது அதுக்கேற்ற மாதிரி தான். ஆமாம், இது வந்து ஒரு குட் இனிஷியேட்டிவ் ப்ரோ. இது வந்து இது மாதிரி எல்லாரும் ஆக்டர்ஸ்லாம் வந்து இது மாதிரி ஹெல்ப் பண்ணாங்கன்னா வந்து ஒரு நடுத்தர மாணவர்களாக நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே பண்ணணும்னு விரும்புகிறேன். ஆ, கேட்டேன் ப்ரோ. அது வந்து அவருடைய ஸ்பீச்சை பற்றி சொல்லணும்னா சொல்லிகிட்டே இருக்கலாம். எல்லாருக்குமே ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அதுவும் ஸ்பெஷலாக அவர் அந்த இது மாதிரி தனுஷ் டைலாக்லாம் சொல்லி பேசினதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க, ஸோ நல்லாயிருக்கும். இல்லை இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. நிறைய பேரும் வந்து அது மாதிரி அரசியலில் இருந்துட்டு வந்தவங்களும் நல்லா சக்சீட் ஆகியிருக்காங்க. ஸோ இவருக்கு என்ன ஐடியான்றது நம்ம போக போக தான் பார்க்கணும். அப்படியெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை ப்ரோ. அவருடைய வே எப்பவுமே தனி தான். அவர் வந்து அரசியலில் இருந்தாலும் வந்து அவர் நல்லது பண்ணுவார்னு ஒரு ஓப்பு இருக்குது. அவரோட ஃபேனாக மட்டும் இல்லை, அவர் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வர்றாருன்னு நான் நம்புகிறேன். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அது எப்படி பார்க்குறேன்னா, அவர் அவர் மனசே மனசு தானா? அவர் எப்படி சொல்ல பண்ணிருக்காருன்னா ஒரு நல்ல விஷயம். இந்த மாதிரி யாருமே இதற்கு பண்ணதே கிடையாது. இவ்வளோ பேரை கூப்பிட்டு அதுவும் 12 மணி நேரம் யாராவது நிற்க முடியும் சொல்லுங்கள். இந்த நாட்டில் இப்போ எவ்வளோ பெரிய ஆள் அவர், 12 மணி நேரம் நின்று ஒவ்வொருத்தருக்கும் தனியாக ஷால் போட்டு எல்லாருக்குமே பண்ணியிருக்காருன்னா அவர் அதான் அவர் கிரேட். அவர் ஆக்சுவலி இது எப்படி சொல்ல, அவர் கடவுளுக்கும் மேலானவர். இப்போ எப்பயும் போல் தானா? ஏன்னா விஜயண்ணா ஸ்பீச் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க. விஜயண்ணா ஸ்பீச்சே அப்படிதான். நான் அப்படிலாம் எனக்கு போகிறேன். நான் எல்லா படமும் பார்க்கும்போது படத்தில் வர மாதிரியே இருக்குது, இதில் வர மாதிரியே இருக்குது. இப்போ பேசின பொறுத்த எப்படி இருக்குன்னா ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷன் மாதிரி தான். அவள் ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட அவர்தான் பார்த்தா போதும் நமக்கு மோட்டிவேட் ஆன மாதிரியே இருக்குண்ணா. ஜஸ்ட் அரசியலுக்குலாம் வரவானாண்ணா அவர். அவர் அவர் பாட்டுனா அவர் லைனில் இருக்கார், அவர் வரமாட்டார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். வந்தாருன்னா அது அப்பயும் நல்லா ஆச்சியாக வரும், அவ்வளோதான். எங்கள் அண்ணனா அண்ணனை என்ன சொல்கிறது, அண்ணன் எப்பயுமே கெத்து, அண்ணன் எப்பயுமே கெத்து. சீமானா நல்லா கருத்து சொல்லுவார். ஆமாம், ரியல் லைஃப்பில் ஒரு மாதிரி இருக்கும், சினிமா காட்சி ஒரே மாதிரி இருக்கும். ரெண்டுமே இன்வால்வ் ஆகாதுல்ல, அது வேறு மாதிரி இருக்கும், இது வேறு மாதிரி இருக்கும். அதனால் ரெண்டுமே வேறு வேறு தான், சினிமா வேறு இது வேறு, அவ்வளோதான். இப்போ இருக்க காலகட்டத்தில் அரசியல் வந்தால் சினிமா லைஃப் எப்படி இருக்குமா? இது கேள்வியில் கொஸ்டின் இதுவே இல்லையே. அரசியலுக்கு வந்தால் அரசியல் நல்லாயிருக்கும், மக்கள் லைஃப் நல்லாயிருக்குன்னு கேளுங்க. ஆ ஆ, அதை தாண்டி என்னன்னா அதே மாதிரி தான் இதுக்கு வந்துட்டார்னா கட்சியில் நம்பர் ஒன்னாக இருப்பார், அவ்வளோதான். மக்கள் எப்படி ஆதரிப்பாங்க? யங்ஸ்டர்ஸ் அவர் ஆதரிப்பாங்க, அவ்வளோதான். மக்கள் எப்படி ஆதரிப்பாங்க தெரியல, யங்ஸ்டர்ஸ் எங்கே வராரோ அவங்க ஆதரிப்பாங்க.